Peppers Entertainment Television. Turn on the heat. வணக்கம். வாழ்க வளமுடன், நலமுடன், மகிழ்ச்சியுடன், சிறப்புடன், செழிப்புடன். உலகத்தில் ஒன்றே ஒன்று நம்ம செய்யக்கூடாது. அப்படி செய்ய வேண்டும் என்றால் யோசித்து செய்யணும், பக்குவமாக செய்யணும். அது என்னன்னா, ஒருத்தர் குறை சொல்வது, ஆங்கிலத்தில் கிரிட்டிசைஸ் பண்ணுறது. இந்த கிரிட்டிசிசம்ன்றது வந்து ஒரு உண்மையான சம்பவம் என்னன்னா, அமெரிக்காவில் ஒரு போலீஸ்காரர் ஒரு 20 வருஷம் முன்னாடி ஒரு காரை நிறுத்துறார். அந்த காரை வந்து ஓட்டினோட டிரைவரை பார்த்து, டே திருடா ஜாக்கப் அப்படின்றார் சொன்னே அந்த திருடனை துப்பாக்கி ஷூட் பண்ணிடுறார். ஷூட் பண்ண உடனே கோர்ட்டு கேட்டு போகிறாங்க, நீ ஏன் அவரை கொலை பண்ணீங்க அப்படின்னா, என்னை அவர் கிரிட்டிசைஸ் பண்ணார். அதாவது கிரிட்டிசைஸ் பண்ணாலனாச்சு கொலையில் முடிஞ்சு போச்சு. ஸோ கிரிட்டிசிசம்ன்றது எத்தனையோ கிரிட்டிசிசம் இருக்குது. கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்னா ஆக்கப்பூர்வமான குறை கூறுதல், குறை கூறுதலே ஆக்கப்பூர்வமாக சொல்லலாம். அது இங்கிலீஷில் ஒரு அழகான வார்த்தை கிரிட்டிசிசம், எல்லோரும் தெரியும் கிரிட்டிசிசம். அப்போ சுப்புடுங்க திறந்தார், அவர் வந்து பாடல்கள்லாம் கர்நாடக இசைக்கெல்லாம் விமர்சனம் எழுதுவார். எவ்வளோ நல்லா பாடினாலும் அதுக்கு வந்து அவர் ஏதாவது ஒரு அதில் குறையை கண்டுபிடிப்பார் சுப்புடு. அப்போ சுப்புடு வந்து யாரோ கேட்டாங்க, உங்களால் பாட முடியுமா, நாங்கள் இல்லை யாரும் கிரிட்டிசைஸ் தான் பண்ண முடியும், பாட முடியாது அப்படின்னார். ஸோ கிரிட்டிசிசம்ன்றதுனான்னு பார்த்தீங்கன்னா வந்து யாரும் விரும்புவதில்லை. இன்றைக்கி வந்து ஒரு உறவை முறிக்கணும்னா எளிதான வழி ஒருத்தர் குறை சொல்கிறது தான். சரி, குறையே சொல்லாத இருக்க முடியுமான்றது அடுத்த கேள்வி, அது வருவோம். எப்படி குறை சொல்கிறதுன்றத ஒரு கலையாக்கிங்க அதான் விஷயம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, வாழ்க்கையில் வந்து ஒரு வார்த்தை ஒருத்தர் போய் சொல்லி அதனால் ஒரு 30 வருட நட்பு 20 வருட நட்புலாம் முறிஞ்சிடுது. கணவன் மனைவி கிட்ட உறவு முறியுது எதாலாம் குறை சொல்வதால். நிறைய சொல்லிட்டே போகலாம். அது வந்து எப்பொழுதுமே நீங்கள் தவிர்க்க வேண்டியது குறை சொல்வது. அது பேர் ஆங்கிலத்தில் கிரிட்டிசிசம். அப்படி ஒரு ஆள் குறை இருந்தால் சொல்லி தான் ஆகணும், இப்படி சொல்லாமல் இருக்க முடியும். இந்த கேள்வி உங்கள் மனதில் வருது எனக்கு தெரியுது. சொல்கிறதுக்கு இவ்வளோ வகைகள் இருக்குது, அந்த வகைகள் நான் சொல்ல போகிறேன். ஒரு வகை என்னன்னா, ஒருவர் குறைகளை சொல்கிறதுக்கு முன்னாடி அவருடைய நிறைகள் என்னான்னு பாருங்கள். ஒரு காகிதம் எடுத்துகிட்டு அவர் நிறைகள், உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து உங்களுடைய நிறுவனம் சரியாக வேலை செய்யலைன்னா நிறைகள் தான் பாருங்கள். அவர் அன்பானவராக இருப்பார், அவதியானவராக இருப்பார், அவர் வந்து மற்ற மீது அன்பு ஐ மீன் கரிசனம் கொண்டதாக இருப்பார். இதெல்லாம் எழுதிங்க. இதெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கும்போது நாங்கள்னா முதல்ல உங்களுக்கு வந்து மனதில் வந்து ஒரு சாந்தம் உண்டாகும் அவர் பற்றி. அடுத்தது என்ன பண்ணுங்கள், அவரை வந்து நீங்கள் குறை சொல்வதற்கு முன்னால் அவரை நிறைவான விஷயங்களை சொல்லிட்டு குறைய சொல்லுங்கள். அப்போ அந்த குறை வலிக்காது. இது இன்னொரு சிறந்த முறை என்னவென்றால், நிறைகள்லாம் சொல்லிவிட்டு குறைய சொல்லி திருப்பி ஒரு 3-4 நிறைகளை சொல்லணும். இது சாண்ட்விச் பண்ணுறது, அந்த குறை சொல்லி சாண்ட்விச் பண்ணுறது. இந்த பக்கம் பாராட்டி இந்த பக்கம் பாராட்டி நடுப்புறம் குறை கூறுவது. ஸோ குறை கூறுவது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது என்னென்னா, ஒரு ஆபத்தானது. ஆனால் அந்த குறைய நாசக, நீ அவ்வளோ கெட்டிக்காரனாச்சே, நல்லவனாச்சே, சிறந்த மனிதனாச்சே, நீ அந்த தப்பை பண்ணேன்னு சொல்லலாம். எடுத்து நீ தப்பை பண்ணியேன்னு சொல்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, யோசிச்சு பாருங்கள். அதனால் அது வந்து குறை சொல்வது ஒரு கலையாக பயிலுங்க. இதை பல நிறுவனங்கள் பல மாதிரி சொல்லுவாங்க. நான் வந்து எப்போதுமே நான் சொல்வேன், ஒரு ஆள் ஒரு குறை இருக்குன்னா நான் வேடிக்கையாக சொல்வேன், தம்பி எனக்கு அந்த குறை இருந்தது, அந்த குறை எப்படி பட்ட கஷ்டங்கள்லாம் சொல்லிவிட்டு அது உனக்கு இருக்கா நீ பாரு அப்படின்வேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. முதல்ல என்னென்ன குற்றம் சாட்டிட்டு அவர் குற்றம் சாட்டும்பொழுது அந்த குற்றம் அவருக்கு வலிக்காது. இதுதான் விஷயம். இதை வந்து நான் பல முறைகளில் நான் கையாண்டிருக்கேன், பல முறை நான் அதை கண்கூடாக பார்த்துருக்கேன். நாம் அந்த குறையை நம்மிடம் இருப்பதாக கூறி அந்த குறையை மற்றவர்கள் மீது நாம் சுமத்தும்போது அந்த சுமை அவளுக்கு வலி உண்டாக்காது. இது சொல்கிற நிர்மலுக்கே அந்த குறை இருக்குது அப்படின்ற ஒரு, அதனால் அவளுக்கு வந்து அந்த குறை சொல்ல வேண்டிய செய்தி போயிடும், ஆனால் வலியை உண்டாக்காது. எப்படி ஒரு குளோரோஃபார்ம் கொடுத்து மருந்து கொடுக்குறாங்களோ அதுபோல் தான் இது செய்கிறது. அவங்களே ஒரு மயங்க நிலையில் இருப்பார். இதுதான் விஷயம்.
சில அலுவலர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஊழியர்கள்ட்டே கேட்குறாங்க, உங்கள் நிறைகள் என்ன குறைகள் என்ன நீங்களே எழுதி கொடுங்க அப்படின்வாங்க. ஒரு நாள் டைம் கொடுத்துருவாங்க, நல்லா சிந்தித்து எழுதுங்க. இன்னொன்று சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து உங்கள் குறைகள் உங்களுக்கு தெரியாத இருக்கலாம், உங்கள் நாலு நண்பர்கள்ட்ட கேளுங்கன்னு கேட்டு எழுதுங்க. நிறைகள் எழுது, நண்பர்கள் உங்கள் நிறைகள் என்ன குறைகள் ரெண்டு எழுது சொல்லுங்கள். இது என்ன ஆகுதுன்னா, இந்த குறைகளை வந்து இனிமேல் அதிகாரி சொல்ல வேண்டிய வேலையே கிடையாது. அந்த குறையை வந்து என்ன ஆகுது, கூட வேலை செய்கிறவங்களே அந்த குறைகளை சொல்லிடுறாங்க. சொல்லும்பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த செய்தி போயிடுது, அவருடைய அவற்றோட மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதுதான் முக்கியம் நிறைகள். இன்னொன்று என்னென்னா, இதிலே ஒரு இன்னொரு முறை என்னென்னா, ஒரு ஆறு ஊழியர் இருக்காங்க. ஆறு ஊழியர் ஒவ்வொருத்தரும் ஏன்றவர் பி உடைய நிறை குறைய சொல்வார், பி சி உடைய நிறை குறைய சொல்வார், சி வந்து டி உடைய இ வந்து ஏக்கு சொல்வார். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒருவருக்கு ஒருவர் அவங்க நிறைகள் குறைகளை சொல்லுவாங்க. இதுன்னு சிறந்த மெத்தட். அதாவது மேலதிகாரி குறை சொல்லும்போது நீயா நானான்னு வந்துடும், ஆனால் இது வந்து எம்ப்ளாயிஸே ஒரு அதுவும் எப்படின்னா, அது எப்படி செய்யணுன்னா, ஒரு கேன்டீனில் உட்காந்துக்கிட்டு கையில் ஒரு காஃபி பிஸ்கெட் வச்சுக்கிட்டு ஜாலியாக பேசிட்டு சினிமா கதெல்லாம் பேசிட்டு இந்த செஷனுக்கு வரணும். என்ன செஷன்னா, சோமு சொல்கிறாரு, ராமு என்னுடைய நிறைகள்னா குறைகள் என்ன, ஆனால் எப்போதும் நிறைகள் தான் முதல்ல சொல்லணும். இந்த மாதிரி நண்பர் சொன்னால் கூட குறைகளை முதல்ல சொன்னால் வலி வலியாயிடும், அது தீரா பகையை உண்டாக்கும். தீரா பகையை உண்டாக்காத அந்த குறையை சொல்லும் அந்த பாங்கு அந்த ஊழியர்களே அதை செய்யலாம். இது வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரிட்டிசிசம்ன்றது முக்கியம், ஒரு மருந்து கசக்குது, கொடுக்காத இருக்க முடியும் முடியாது. அதுக்காக நான் பண்ணுற மருந்தை தேனில் குழச்சி கொடுக்குறோம். அதே போல் தான் இந்த குறை கூறுவது. இன்னும் சில நிறுவனங்கள்லாம் சொல்லுவாங்க, உங்கள் குறைகளை வந்து தயவுசெய்து எங்கள் அலுவலகத்தில் கேட்டிருக்காங்க, குடும்ப உறுப்பினர்கிட்ட போய் கேட்கணும். ஏன்னா வீட்டில் எப்படி ஒரு நடந்தது அப்படி ஆஃபீஸ் நடந்து பாருது, மனைவியிட்ட கேட்கணும் என்னுடைய குறை என்ன, இல்லை கணவன்கிட்ட கேட்கணும், இல்லை குழந்தைங்கிட்ட கேட்கணும், அப்பா அம்மாக்கிட்ட கேட்கணும். அவங்க சொல்லுவாங்க, நீ எதுக்கு அவசரம்ப்பா, அவசரம் கொடுக்க நீன்னு வாங்க, உனக்கு ஒரு நாக்கை வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியாது அப்படின்னு வாங்க. யார் அப்பா சொல்லுவார், இது வேடிக்கை என்னன்னா, இது அதிகாரி சொல்லணும், அவங்க அப்பாவே சொல்லிவிடுவார். அப்பா சொல்லும்போது என்ன ஆகும்னா, அந்த கிரிட்டிசிசம் வந்து அதிகாரி சொல்ல வேண்டியதே இருக்காது. நிஜமாக நடந்த நிகழ்ச்சி என்னென்னா, ஐபிஎம்மில் இது போல் பண்ணாங்க. இப்போ ஐபிஎம்மில் அதிகாரி எல்லாரையும் நீங்கள் வீட்டில் போய் கேட்டு வாங்க அவங்க குறைகள் என்னன்ட்டு, கூட வேலை செய்கிற குறைகள்லாம் கேட்டு வாங்க அப்படின்ற போது, இந்த அதிகாரி சொல்ல வேண்டிய அவங்க சொல்லிட்டாங்க, சார் என்கிட்ட இந்த குறை இருக்குது, நான் சரி பண்ணிக்கிறேன், நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. அந்த குறை இருக்கிறத அவங்க எப்படி இங்கிதமாக உணர்வு வைக்கிறாங்க பாருங்கள். இது நான் பெரிய பாடம் கொடுக்குறேன். பெரிய பாடம் என்ன பாடம்னா, அந்த வள்ளுவ பெருந்தகை சொன்னார்ல, யகாவாரையும் நாகாக்க, நல்லது இருக்கும்போது கெட்டதையும் கொடுக்கணுனார். அதனால் இது வந்து வள்ளுவர் வந்து அப்படி தெரியல, ரெண்டு வருஷம் முன்னாடி யோசிச்சு சொல்லிட்டார். அதெல்லாம் இப்போ மேனேஜ்மெண்ட்டில் கிளாஸ் எடுக்கிறாங்க. கிளாஸ் எடுக்கிறபோது ஒருவனை பாராட்டி குறை சொல்லி மீண்டும் பாராட்டுவது சால பொருத்தம். பாராட்டும் போது அழுத்தமாக சொல்லணும், அது அழுத்தமாக சொல்லணும், குறைய அப்படி மேலோட்டமாக சொல்லணும். சொல்கிற துணி பாணி எல்லாமே இருக்குது. இன்றைக்கி நான் சொல்ல போகிறது, உலகத்தையே நண்பர்கள் ஆக்குங்க, குறை கூறுவதை அறவே தவிருங்க, குறை சொல்ல வேண்டி வந்தால் அதை பாராட்டி அந்த குறையை சொல்லுங்கள். வாழ்க வளமுடன் நலமுடன்.